ஜானகி ஹியர். கொரோனா செகண்ட் வேவ் தான் பார்ட் டூ. திருஷ்யம் பார்ட் டூ மாதிரி இன்டென்ஸா பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ திஸ் இயர் ஆல்சோ போர்ட் எக்ஸாம் கேன்சல். வெரி குட் டா. எல்லாம் படிச்சு மேல மேல வரும் பார்த்தா கூட்டடிச்சு கும்பு மேல போயிட்டு கேசஸ் தான் மேல மேல வந்துட்டு இருக்கு. ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். வீடியோ பார்த்துருப்பீங்க, அடிக்கடி வந்து சோசியல் மெசேஜ் சொல்கிறாங்க இந்த கேரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணி இப்படி வைரல் ஆயிருக்கு அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சிருப்பீங்க. அது எப்படி க்ரியேட் பண்ணதுன்னா, இது வந்து ஐஃபோன் ஆப்பிள் ப்ராடக்டில் இருக்கிற ஐஃபோனில் இது ஒரு டிஃபால்ட் ஃபியூச்சருங்க, மெமோஜின்னு சொல்லுவாங்க. இந்த மெமோஜியை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜானகி டீச்சர் மெமோஜியை எப்படி க்ரியேட் பண்ணார். ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டிங்கன்னா, ஆப்பில் போய் ஐ மெசேஜை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இது இருக்கு இல்லையா, ஸோ இதில் செலக்ட் பண்ணி நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஃபோட்டோ அட்டாச்மெண்ட்டு. இது இதில் பார்த்தீங்கன்னா மெமோஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மெமோஜியை போய் மெமோஜி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது இல்லையா, நியூ மெமோஜின்னு க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதைத்தான் கிளிக் பண்ணி நம்ம புதுசாக எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மெமோஜிஸ் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ ஜானகி டீச்சரோட மெமோஜியை அவர் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ காட்ட போகிறேன். நம்ம இதில் போய் நியூ மெமோஜி ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து இதுதான் டிஃபால்ட்டு ஸ்கின்னு. ஸோ வந்து அவர் வந்து நம்ம இந்தியன் ஸ்கின் டோன் இருக்கிறதுக்காக இந்த கலரை சூஸ் பண்ணியிருக்காரு. சூஸ் பண்ணிட்டு இதில் டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா சிக்ஸு எல்லாமே இந்த மாதிரி பியூட்டி ஸ்பாட் ஏதாவது வேணுமானா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக இதை செலக்ட் பண்ணிட்டார். இனிஷியலாக வந்து ஜானகி டீச்சரோட ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம அதை வந்து அப்படியே எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வந்து ஸ்கின் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலுக்கு போகிறோம். ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம ஜானகி டீச்சருக்கு வந்து பிளாக் வச்சுருக்காரு. ஸோ வந்து நம்ம பிளாக் செலக்ட் பண்ண, எந்த கலர் வேணால் செலக்ட் பண்ணி இங்கே மாறும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பிளாக் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் இருக்குது. பட்டு நம்ம ஜானகி டீச்சருக்கு வச்சுருக்கிற ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ட்ரெண்டில் இது தான் ஜானகி டீச்சருக்கிற வச்சுருக்கிற ஹேர் ஸ்டைல், சரிங்களா. இது வச்சுக்கலாம் இல்லை இதையும் கூட வச்சுக்கலாம். இது ரெண்டில் எது வேணால் சூட் ஆகும். ஸோ வந்து நம்ம இது எடுத்துக்கிறோம், சரிங்களா. இது எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லேடிஸ் இல்லையா, ஸோ கொஞ்சம் வளைஞ்சி கொஞ்சம் ரொம்ப திக்காக வேண்டாம், அதனால் ஒரு மீடியம் சைஸில் நம்ம எடுத்துருக்கோம். இதுதான் ஐப்ரோஸ். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐப்ரோஸ் இருக்குது. ஜானகி டீச்சருக்கு வந்து இந்த ஐப்ரோஸ் செக் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் கண், கண் எப்படி இருக்கணும் ஒரு ரெண்ட வித்தியாசமாக. ஸோ வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த இது எடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி, ஓகே, சரிங்களா. ஸோ முடிஞ்சுதா. இதுக்கப்புறம் வந்து ஐலேசஸ்ஸு அதெல்லாம் எதுவும் நமக்கு பெருசாக தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கிறத எடுத்துட்டோம். அடுத்து ஹெட்டுக்கு போகிறோம். ஹெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மூஞ்சி வந்து எந்த ஷேப்பில் வேணும், கொஞ்சம் வந்து ஷேப் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கணும் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக இந்த டைப்பில் எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து நோஸ். நோஸ் வந்து நார்மல் நோஸ் பியர்சிங் இருக்கான்னு பார்த்தோன்னா அது எதுவும் வைக்கலை. ஒரு மவுத் வந்து டிஃபால்ட்டாக நம்ம இதை வச்சிட்டோம். இதை வச்சாச்சு, ஓகே. அடுத்தது வந்து இஎஸ் கம்மல், கம்மல் போட்டிருக்கேன். எந்த மாதிரி டைப் கம்மல், இந்த டைப் கம்மல் சூஸ் பண்ணியாச்சு, ஓகே. ஃபேஷியல் ஹேர் இதெல்லாம் இது இல்லை, இதெல்லாம் ஜென்ஸுக்கு இருக்கிறது. ஸோ வந்து நம்ம இந்த இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம எதுவும் இது ஜானகி டீச்சர் பார்த்தாலும் இது தேவையில்லை. ஐவியர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி தான் போட்டிருக்காங்க, ஓகே. ஜானகி டீச்சர் இந்த மாதிரி, ஓகே. ஹெட்வியர், ஹெட்வியரில் எதுவும் கிடையாது. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது வேணும் மட்டும், பட் டிஃபால்ட்டாக ஜானகி டீச்சருக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஹெட்டு, ஹெட்டு பார்த்திங்கன்னா இதிலே ரெண்டு மூணு டைப் இருக்குது. ஷேப் கொஞ்சம் நீட்டமான மூஞ்சி, அதனால நம்ம கொஞ்சம் நீட்டமாக மாற்றிக்குவோம், சரிங்களா. இதுதான் ஜானகி டீச்சர் கிட்டத்தட்ட, ஓகே. ஸோ இந்த ஷேப் வந்தாச்சுங்க. நோஸு இதெல்லாம் வச்சாச்சு. இதில் ஒன்று மறந்துட்டோம், என்னென்னா ஸ்டிக்கர் போட்டு, ஜானகி டீச்சருக்கு வந்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா. ஹெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஷேப் ஓகே, இங்கே இருக்கிறாங்க ஃபோர் ஹெட் மாஸ்க் இல்லைங்களா, குங்குமம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஜானகி டீச்சர் இப்போ தான் பர்ஃபெக்ட் ஜானகி டீச்சர் க்ரியேட் ஆகிருக்குது. இவ்வளோ தாங்க. ஒன்ஸ் இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டன் கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த கேரக்டர் வந்து இங்கே வந்துடும், சரிங்களா. இப்போ ஜானகி டீச்சர் வந்தாச்சு.
ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கேட்டப் போட்டுக்கலாம். இப்போ இது வேணாம் எனக்கு அப்படின்னா நான் வந்து நிறைய ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஜானகி டீச்சர் ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கேரக்டர் மெமோஜி வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த கேரக்டரை வச்சு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஆஸ்தான ரமணி கேரக்டர் நான் க்ரியேட் பண்ண. ஹலோ, நான் தான் உங்கள் ரமணி பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.